ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 10 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த 2023ல. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றதே எல்லா நாட்டுக்கும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இஸ்ரேலில் நடந்த அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய இன்டர்செப்ஷனை பார்த்து உலக நாடுகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த 2023ல் என்னென்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தெந்த இடத்துல ரேங்க் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்படுது. சோ மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டாப் 10 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வான்ல வர அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சாதனம். இந்த சாதனம் எந்த படைப்பிரிவுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸுக்கு கீழே இருக்கும். இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவினுடைய வான் பரப்பை தொடர்ந்து பாதுகாத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதுவரைக்கும் ஏகப்பட்ட போர்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பல வெற்றிகளை வாங்கியும் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில குக்கு ஃபம்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பத்தி ஒரு ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி தெளிவா கொடுத்திருக்காங்க. குக்கு ஃபம்ல இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான எல்லா ஜர்னலையும் ஆடியோ புக்ஸ் கிடைக்குது. குக்கு ஃபம்ல இதுக்கு முன்னாடி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் போயிட்டு இருந்தது, ஆனா உங்களுக்காக மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% டிஸ்கவுண்ட் வேணும்னா நம்மளுடைய கூப்பன் கோட யூஸ் பண்ணி 39 ரூபீஸ்க்கு நீங்க குக்கு ஃபம்ல சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க முடியும். நானும் குக்கு ஃபம் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற டைம் நிறைய மிச்சமாகும். உங்களுடைய knowledge இன்னும் அதிகமா gain பண்ணிக்கலாம். கூப்பன் கோட் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. 10th இடத்துல இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேரக் 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியா அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து தயாரிச்சாங்க. இஸ்ரேலோட இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் இந்த பேரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல தயாரிச்சாங்க. இப்போ இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ரஃபேல் அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த மூன்று மிகப்பெரிய நிறுவனங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கொல்லாப் பண்ணி. 2016 இருந்து இந்த பேரக் 8 சர்வீஸ்ல இருக்கு. இப்ப இதை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்தெந்த நாடு எந்தெந்த போர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய நேவியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இந்தியன் ஆர்மியும் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய நேவி பயன்படுத்துறாங்க. அசர்பைஜான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துறாங்க. சோ டோட்டலா இந்த நாடுகள் பேரக் 8 பயன்படுத்திட
சமீப காலகட்டத்துல மிக அதிகமா நம்ம பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில காசா இஸ்ரேல் கான்ஃபிளிக் நடந்த போது இஸ்ரேலை நோக்கி வந்த பல ராக்கெட்ஸ இந்த அயன்டோம் தடுத்து நிறுத்தினது. கிட்டத்தட்ட 90% ராக்கெட்டை தடுத்து நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது காம்பேட் ப்ரூவன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அயன்டோம ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் டிசைன் பண்ணாங்க. இது மேனுபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது சேம் இந்த ரெண்டு நிறுவனம் தான். 2011 இருந்து அயன்டோம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் வெறும் 4 கிலோமீட்டர்ல இருந்து 70 கிலோமீட்டர் வரைதான் இருக்கு. மேக்சிமம் ஸ்பீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.2 மேக் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏன் 9th இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காம்பேட்ல அதனுடைய திறனை ப்ரூவ் பண்ணிருக்கு. என்னதான் இது வந்து பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் இஸ்ரேல் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகளுக்கு தான் அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செட் ஆகும் அப்படின்றது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ இந்த அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 9th இடத்துல இருக்கு. 8th இடத்துல இருக்கிறது நாத்தோல சர்வீஸ்ல இருக்கக்கூடிய மீடியம் எக்ஸ்டெண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டிசைன் பண்ணது லாக்கிட் மார்ட்டின் அண்ட் பண்டேஸ்வர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இப்ப மேனுபேக்சரர் லாக்கிட் மார்ட்டின் தான். இது 2015 இருந்து நாத்தோல சர்வீஸ்ல இருக்கு. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் 70 கிலோமீட்டர், மேக்சிமம் ஸ்பீட் Mach 4.1 வரை இதனுடைய மிசைல் கொடுக்கும். நாத்தோல இருக்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சுதான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல
360 degree சர்வேலன்ஸ் அண்ட் ஃபயர் கண்ட்ரோல் சென்சார் இருக்கு. ஸோ இந்த மீடியம் எக்ஸ்டெண்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 8th இடத்துல இருக்கு. 7th இடத்துல இருக்கிறது சைனாவோட HQ-9. இந்த HQ-9 யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுடைய ப்ரீசிஷன் மெஷினரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இப்ப மேனுபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதும் அவங்க தான். இது வந்து 1997 இருந்து சர்வீஸ்ல இருக்கு. கரண்ட்ல 2 இதை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒன்னு சைனா இன்னொன்னு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் HQ-9 சைனா சப்ளை பண்ணிருக்காங்க. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் வந்து 200 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது FD-2000 வெர்ஷன். HQ-9 வெர்ஷன் வந்து 250 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. HQ-9B வந்து 300 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ஸிமம் ஸ்பீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா Mach 4.2 வரை போகக்கூடிய மிசைல் இதுல இருக்கு. ஸோ HQ-9 பொறுத்தவரை ரஷ்யாவோட S-300 அமெரிக்காவினுடைய பேட்ரியாட் சிஸ்டத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தயாரிக்கப்பட்டது. டர்க்கியுமே கூடிய விரைவில் இந்த HQ-9 பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. 6th இடத்துல இருக்கிறது SAMP/T. இதை தயாரிச்சது யூரோசாம். 2001 இந்த SAMP/T ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயல்பாட்டில் இருக்கு. பல நாடுகள் இதை பயன்படுத்துறாங்க. அல்ஜீரியா, எகிப்த், பிரான்ஸ், இட்டாலி, மொராக்கோ, கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், யுனைடெட் கிங்டம் அப்படின்னு பல நாடுகள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. 12 வரை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய ரேஞ்ச் இருக்கு. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் இதில் இருக்கக்கூடிய மிசைல் Aster-30 இருந்தா 4.5 வர போகக்கூடியதா இருக்கு. Aster-50 இருந்தா 3.5 வர போகக்கூடியதா இருக்கு. சோ இந்த சிங்கிள் மிஷின்ல ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆன்டி மிசைல் மிசைலும் இருக்கு. அதுதான் Aster-15. கூடவே லாங் ரேஞ்ச் ஆன்டி ஏர்கிராஃப்ட் அண்ட் ஆன்டி மிசைல் மிசைலும் இருக்கு. அதுதான் Aster-30. இடையில நடந்த ஒரு எக்ஸசைஸ்ல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய Aster-30 மிசைலை பயன்படுத்தி ஒரு சூப்பர் சோனிக் சீ ஸ்கிம்மிங் டார்கெட்டை அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் SAMP/T 6th இடத்துல இருக்கு. 5th இடத்துல இருக்கிறது Patriot-PAC-2. இதை வந்து அமெரிக்காவோட ரேத்தியன் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் மேனுஃபேக்சரும் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 1990 சர்வீஸ்ல இருக்கு இந்த Patriot-PAC-2. பல நாடுகள் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல், நெதர்லாண்ட், மொராக்கோ, ஜெர்மனி, ஜப்பான், சவுதி அரேபியா, குவைத், ஜோர்டான், தைவான், கிரீஸ், ஸ்பெயின், சவுத் கொரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், ரொமானியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், எஜிப்த் அப்படின்னு பல நாடுகள் இதை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதோடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் up to 160 km வரை இருக்கு. இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.1 வரை போகக்கூடியது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்ரியாட்ட அமெரிக்கா பல வருடங்களா பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பெர்சியன் கல்ஃப் வார்ல, ஈராக் வார்ல, 2014 நடந்த இஸ்ரேல் காசா கான்ஃபிளிக்ட்ல கூட இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்காங்க. சிரியன் சிவில் வார்லயும் இது பயன்படுத்தப்பட்டது. ஏமன்ல நடந்த சிவில் வார்லயும் இது பயன்படுத்தப்பட்டது. அதுல PAC-2 வந்து PAC-1 இருந்து அப்கிரேட் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டது. PAC-1 இருந்த ரேடார், லாங் ரேஞ்ச் அண்ட் லோட் கேரியர் கெப்பாசிட்டி எல்லாமே PAC-2 இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ PAC-2 ஃபர்ஸ்ட் 1987 டெஸ்ட் பண்ணப்பட்டது. 1990 US ஆர்மிக்கு இது கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட உடனேயே கல்ஃப் வார்லயும் இது டெப்ளாயும் பண்ணிருக்காங்க. சோ இந்த Patriot-PAC-2 வந்து 5th இடத்துல இருக்கு. 4th இடத்துல இருக்கிறது S-300 VM. இதை டிசைன் பண்ணது அல்மசாண்டே. மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வர்றதும் அவங்க தான். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2013 இருந்து இப்போ வரைக்குமே சர்வீஸ்ல இருக்கு. ஈவன் இந்தியாவும் இந்த S-300 வச்சிருக்காங்க. ரஷ்யா இந்தியாவுக்கு இதை செல் பண்ணிருக்காங்க. இதை யார் யார் பயன்படுத்திட்டு வராங்கன்னா, ரஷ்யா, இந்தியா, வெனிசுலா, எஜிப்த் போன்ற நாடுகள் பயன்படுத்துறாங்க. லிமிட்டடான கண்ட்ரிஸ் தான் இதை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் வந்து 250 வரை இருக்கு. மேக்சிமம் ஸ்பீட் Mach 6 வரை பயன்படுத்துறாங்க. US, சவுத் கொரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இஸ்ரேல், ரோமேனியா, இன்னும் பல நாடுகள் இதை பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 km. இதுல இருக்கக்கூடிய மிசைலுடைய ஸ்பீடு Mach 8.2 வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் கூட 2017
ஒரு டெஸ்ட்ல இந்த தாடினுடைய மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் பெலஸ்டிக் மிசைல டார்கெட் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணிருக்கு. அந்த பெலஸ்டிக் மிசைல லான்ச் பண்ணது C-17 தான். பாராசூட் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க. டார்கெட் அக்யூரேட்டா ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கு. அமெரிக்கா இந்த தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்களுடைய கண்ட்ரில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல வச்சிருக்காங்க. ஹவாய், குவாம் ஐலாண்ட், வேக் ஐலாண்ட் அப்படின்னு பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. சவுத் கொரியாவும் ரொம்ப அவங்களுக்கு செக்யூர் பண்ணக்கூடிய பகுதியில வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் நார்த் கொரியா அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுனால எந்த பகுதியை சேஃப் பண்ணணுமோ அந்த பொட்டன்ஷியல் பகுதியில வச்சிருக்காங்க. சோ ஓவரால தாட் வந்து மூணாவது இடத்துல இருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது டேவிட் ஸ்லிங். இந்த டேவிட் ஸ்லிங்க ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் தயாரிச்சிருக்காங்க. கூடவே ரேத்தானும் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இப்போ மேனுஃபேக்சர் அண்ட் டிசைன் போத்தும் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 2017 இது சர்வீஸ்ல இருக்கு. இது ஆப்ரேட் பண்றது இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ மட்டும்தான். ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 160 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஸ்பீட் மேக்ஸ் 7 வரை இருக்கு. டேவிட் ஸ்லிங் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால லோ ஆல்டிடியூட்ல வரக்கூடிய பெலஸ்டிக் மிசைல அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ரஷ்யா இஸ்கந்தர் மிசைலா இருக்கட்டும், சைனாவினுடைய DF-15 இருக்கட்டும், அது போன்ற மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெஸ்டா இருக்கிறது காரணமே இதுல இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் தான். எல்டாவினுடைய EL/M-2084 ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேனட் அரே மல்டிமோட் ரேடார் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால இந்த டேவிட் ஸ்லிங் ரெண்டாவது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது S-400. இந்த S-400 எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் ஆல்மஸ் ஆன்டி ரஷ்யாவோடது. இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறது ஃபேக்கல் மெஷின் பில்டிங் டிசைன் பியூரே தான். 2007 இப்ப வரைக்கும் S-400 சர்வீஸ்ல இருக்கு. S-400 பொறுத்தவரை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு முக்கியமான கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா, பெலாரஸ், சைனா, டர்க்கி, சவுதி அரேபியா, இந்தியா அப்படின்னு மல்டிபிள் கண்ட்ரிஸ் இந்த S-400 பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்ச் 400 கிலோமீட்டர் வரை இருக்கு. இதனுடைய ஸ்பீடு வந்து Mach 14 வரை கொடுக்கப்படுது. சோ ஓவரால S-400 ரொம்ப பெஸ்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். சோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் ஐ கார்டுல கொடுக்கறேன். சோ இதுதான் முதல் இடத்துல இருக்குது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், S-500 இந்த 2023ல முதல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா ஏன் இல்ல அப்படினு. இன்னைக்கு வரைக்குமே ரஷ்யா சைடுல இருந்து தான் சோர்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. மத்த நாடுகள் சைடுல இருந்து S-500 ஃபுல்லி ஆபரேஷனலா கிடைக்கல. இருந்தாலுமே S-500 பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது வந்துச்சுன்னா S-500 தான் பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல S-500 பத்தி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். ரொம்ப டீடைலா S-500 எப்படி செயல்படும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சோ அதுக்கான லிங்க்கையும் நான் ஐ கார்டுல கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் 2023ல Top 10 இடத்துல இருக்கு. சோ வேற ஏதாவது பத்தி பேசணும்னா நம்மளுடைய சேனல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பர்சனலா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல லேட்டஸ்ட் டிஃபென்ஸ் அப்டேட் நான் ரெகுலரா கொடுத்துட்டு இருப்பேன். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.